பிரெயின் வுட்ஸ் அவார்ட்ஸ் வரும் அப்படின்னும் போது நான் அவார்ட் கொடுக்கணும்னு தெரியும், யாருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் பின் ஹாப்பியர். யாருக்கு வேறு யார் கொடுத்தாலும் இவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்திருக்குமா, இவ்வளோ இதுவாக இருந்திருக்குமா தெரியல. உங்களுக்கு கொடுத்ததில் எனக்கு உங்களை பார்த்ததுலையும் சரி, நீங்கள் இப்போ என் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிங்க, உங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. பட் ஆனால் இதை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன் அம்மா. நான் ஒரு சில வார்த்தைகள் பேர் கமலாத்தா வடிவேலாம்பாளையம், 50 வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன். 50 வயசாக கொடுத்துட்டு இருந்தேன், அப்புறம் இந்த 15 வருஷமாக 1 ரூபாய்க்கு கொடுக்குறேன், எப்படி கட்டுப்படி ஆகும்னு கேட்பீங்கோ. ஆரோ பாரவியெல்லாம் அரிசி உளுந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்கோ. நான் சம்பாதிக்கலாம்னு வியாபாரம் பண்ணு, ஆரோ சேலை பழம் சாப்பிட்டுட்டு வியாபாரம் பண்ணி 50 பைசாலேருந்து 1 ரூபாய்க்கு தான் மாற்றிருக்கீங்கள, 1 ரூபாய் மட்டும் அதை அப்படியே ஏற்றணும்னு தோணவே இல்லையா உங்களுக்கு? ஏன் ஏற்ற மாட்டேன், இதே தான் 1 ரூபாய் ஏதே எப்பவுமே. அது போதுமா? அப்படியே அதே போதுங்கண்ண, சம்பாதிக்க தேவையில்லை, எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும். சாப்பிட்டு நல்லா இருந்தால் போதும், இதுதானா? இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் பண்ணணும்னு எப்பவுமே ஆசையோ? சாப்பிட்டு ஏழை பாழையெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கூலிக்காரெல்லாம் 10 ரூபா கொடுத்து 10 இட்லி வாங்கி சாப்பிட்டு போகட்டும். சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்க மாட்டாங்களா, ஆச்சி நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படின்னு கேட்க மாட்டாங்களா? நான் ஒருத்தியாக இருக்கிற ஒருத்தரும் கேட்க மாட்டேன். வீட்டில் எத்தனை பசங்க? ஒரே பையன். ஒரே பையன் தான் இருக்கிறேன். பையனா? பையன் எதுவுமே கேட்டதே இல்லையா? அம்மா நீ சும்மா இருமா, நீ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதமா? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டாங்க. நான் வரேன், எனக்கு இட்லி தரீங்களா? நான் 5 குண்டா சாப்பிடுவேன். 6 வந்தாலும் கொடுப்பேன், காசும் கேட்க மாட்டேன். அவங்க பார்த்து கொடுத்தா தான் வாங்குவேன். ஒரே நிமிஷம், வந்து நம்ம எல்லாருமே வந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட்டோடு நம்ம வாழ்க்கையை வாழறோம், இது சரியில்லை அது சரியில்லை, இது எனக்கு பத்தலை, இந்த வேலை பிடிக்கல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நைட்டு தூங்க முடியலன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு வயசு ஒரு 80, என்ன வயசு அம்மா? 85 வயசு ஆகுது. இன்றைக்கும் அவங்க வந்து அவங்க வேலையை பண்ணுறாங்க, அந்த வேலையை ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சோண்டு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாலே போதும். ஐ திங்க் நம்மளால் உலகத்தை மாற்ற முடியாது, நம்மளால் வந்து இந்தியாவையோ பாகிஸ்தானையோ ஸ்ரீலங்காவை நவுத்தி வைக்கிறதோ அதெல்லாம் பண்ண முடியாது. பட் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 10 பேரோட லைஃப்பில் அந்த ஒரே ஒரு இட்லி பண்ணுற டிஃப்ரென்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஐ திங்க் வி வில் ஹாவ் எ பெட்டர் வேர்ல்ட் டுமாரோ. We should take இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் கமலா தால் பாட்டி. அண்ட் பாட்டி, நீங்கள் இதே மாதிரி இன்னும் பல பேரை இன்ஸ்பயர் பண்ணோம், இன்னும் 1 கோடி இட்லி நீங்கள் பண்ணோம்.